கான்ஜூரிங் கண்ணப்பன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கண்ணப்பன் கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கள் கண்ணப்பன், இது படமா சத்தியமா இல்லைங்க? பெரும் பாவம். இப்போ நீங்கள் சொன்னது கதையையா, திரைக்கதையா, ஒளிப்பதிவியா, இசையையா, இல்லை இயக்கத்தையா? இல்லைங்க, நீங்கள் சொன்னது எதுவுமே இல்லை. படம் பார்க்க வந்தவங்க பாவம். ஓ அப்படி, சரி. திரையில் நிகழ்ந்ததே உள்ளது உள்ளபடி சுருக்கமாக சொல்ல முடியுமா? சொல்கிறேன் ஐயா. பழைய கிணற்றை திறந்ததும் அதில் ட்ரீம் கேட்சர்னு ஒரு பொருள் கிடைக்குது. அதில் இருக்கிற இறகுகளை பிச்சவங்களுக்கு தூக்கத்தில் ஒரு கனவு வரும். அந்த கனவில் ஒரு மாளிகை. கனவு கண்டவங்க அதுக்குள்ளே சிக்கி அப்புறம் பத்திரமாக வெளியே வரதே திரையில் காண்போச்சோம். ஆக அந்த கிணற்றை திறந்தது கண்ணப்பனான நீங்கள். ஆமாம், எதுக்காக அந்த கிணற்றோட மூடியை திறந்தீங்க? அன்னைக்கு எங்கள் வீட்டில் மோட்டர் வேலை செய்யலை, குளிக்க தண்ணி வேணும்னு ரொம்ப காலமாக புழங்காத அந்த பாழும் கிணற்றை திறந்துட்டேன். நீங்கள் என்ன லூஸா? சாதாரண லூஸ் இல்லைங்க, நான் கான்ஜூரிங் லூஸு. புரியலையே. இறகுகளை பிச்சவங்க தூங்கினாதானே கனவும் பேயும் வரும். ஆக யாரையுமே தூங்க விடாமல் பண்ணணும். அதுக்காக நான் டிசைன் டிசைனாக கதை முழுக்க குறும்பு பண்ணுவேன். அந்த கொடுமைகளை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். போதும் போதும், உங்கள் தப்பை நீங்கள் உணர்ந்தது எப்போ? இடைவேளைக்கு முன்னாடி செத்த நான் இடைவேளுக்கு அப்புறம் பிழைச்சு வருவேன். அப்போது தான் ஐயோ வேற ஏதாவது. கிளைமேக்ஸில் நான் பேய் ஓட்டுற லட்சணத்தில் எனக்கே மூக்கில் ரத்தம் வந்துடுச்சு. அதான் குற்றத்தை நானே ஒப்புக்கலாம்னு. தட்ஸ் ஆல் மை லார்ட்.